பசுமைகள் நிகழ்ச்சி திட்டத்திற்கு அறிவாகும். வணக்கம் அன்போரவர்களே, இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் அண்மையில் தோற்றம் பெற்று இன்று உலகையே ஆட்டி படித்துக் கொண்டிருக்கின்ற COVID-19 என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா வைரஸ் வியாதியானது எவ்வாறு எமது சிறிய நாடாகிய இலங்கையை புரட்டி போட்டது என்றும், இலங்கையின் வடகிழக்கில் இன்றும் பிரதான பொருளாதார புறப்பாக்க மையமான விவசாய துறையிலே எவ்வாறு இக்கொரோனா தாக்கத்தை செலுத்தியது என்றும், அத்தோடு எதிர்காலத்தில் இவ்வாறான பேரிடர்களுக்கு பலமாக முகம் கொடுக்கக்கூடிய அளவு எவ்வாறு எமது விவசாய உற்பத்தி சந்தைப்படுத்தல் மற்றும் நுகர்வு செயற்பாட்டு வலையமைப்புகளை உருவாக்கி அவற்றை பலப்படுத்துவது என்பது பற்றியும் எம்மோடு உரையாடுவதற்காக இணையத்தில் இணைந்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய உயிரியல் துறை சிரேஷ்ட பேராசிரியரும் பட்டப்பின் கற்கை நேர்கள் பீடாதிபதியுமான பேராசிரியர் குணசிங்கம் மிகுந்தனவர்கள். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. சரியாக 6 மாதங்களுக்கு முன்பு இவ்வுலகத்தில் உருவாக்கம் பெற்று தற்போது இந்த உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற COVID-19 என்கின்ற கொரோனா வியாதியானது எமது பிரதேசத்தில் எவ்வாறு விவசாய உற்பத்தி விநியோக சங்கிலி மற்றும் நுகர்வு செயற்பாடு என்பவற்றில் தாக்கத்தை செலுத்தியது, அத்தோடு ஒட்டு மொத்தமாக எவ்வாறு விவசாய பொருளாதார துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது குறித்து விளக்க முடியுமா? நிச்சயமாக இது பல நாடுகளில் உணரப்பட்ட ஒரு தாக்கமாக இருந்தாலும், நாங்கள் ஒரு ஒரு தீவகத்திலே இருக்கின்ற ஒரு நாடு, சிறிய நாடாக நாங்கள் அதனை எங்களை பார்த்தால் எங்களுக்குள்ளும் இந்த பாதிப்பு அதிகமாக இருந்ததை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. 2 மாதங்கள் முழுமையாக மக்களை அவரவர் வீடுகளுக்குள்ளே முடக்கி வைத்திருந்த இந்த ஒரு நுண்ணங்கியினுடைய ஒரு கதை, ஒரு பெரிய கதை. இந்த தாக்கத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை நாங்கள் இனி அந்த அனுபவமாக அது இல்லாமல் அதனை செயல்முறையாக மாற்ற வேண்டிய ஒரு தேவைக்குள்ளே இருக்கின்றோம். அதை பற்றி சிந்திப்பதற்கும் அதை பற்றி கலந்துரையாடி இனி என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அந்த நோக்குக்குள்ளும் நாங்கள் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. முதலில் இந்த COVID-19 என்று சொல்லுகின்ற கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால் உலகம் யாவும் இது பறந்துபட்டு விரைவாக பறந்துபட்டதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். இது மனிதர்களிலே வந்த ஒரு அதிதீவிரமான வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய் என்பதால் இதற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றோம் என்றால், இதிலே பல மக்கள் இறந்து விட்டார்கள். எங்களுடைய நாட்டில் கிட்டத்தட்ட 11 or 12 பேர் தான் இதிலே இறப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய எண்ணிக்கை அல்ல. ஆனால் பிற நாடுகளை பார்க்கும்போது, இத்தாலி நாட்டை பார்க்கும்போது, பிரான்ஸ் நாட்டை பார்க்கும்போது, சீன நாட்டை பார்க்கும்போது, சீனாவோடு ஒப்பிடும்போது அமெரிக்க நாட்டை பார்க்கும்போது பல மக்கள், ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்து விட்டார், லட்சக்கணக்கிலே பெற துன்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சுகதோகிகளாக இருந்தவர்கள் இறந்து விட்டார், வைத்தியர்கள் இறந்து விட்டார்கள். மருத்துவ உலகமே ஆடிப்போய் இருக்கிறது. மருத்துவ உலகம் ஆடிப்போய் இருந்தாலும் அவர்களுடைய உதவியால் பலர் அந்த நோயிலிருந்து விடுபட்டு வந்தாலும் தொழில்துறை முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய செய்தி. இயற்கையுடன் சேர்த்து பார்த்தால் ஒரு நல்ல செய்தி என்று சொல்லலாம். அங்கே சுற்றுச்சூழலிலே மாசுக்கள் குறைந்து விட்டன, நல்ல செய்திகள் பல வந்திருக்கின்றன. வீட்டுக்குள்ளே எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது. அனைவருமே குடும்பமாக வீட்டுக்குள் 2 மாதங்கள் இருந்து தங்களுடைய நிலையை எண்ணி பார்ப்பதற்கு இந்த நுண்ணங்கு ஏற்படுத்தி இருக்கின்றால் ஒரு பெரிய விடயம். சரி, இந்த விடயத்திலே விவசாயிகளுடைய பக்கத்தை பார்த்தால் உண்மையிலே அவர்களுடைய உற்பத்தி முழுமையாக பாதித்து விட்டது. உற்பத்திக்கு தேவையான அந்த உள்ளீடுகள் கிடைக்கவில்லை, அவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கவில்லை. அநேகமாக எல்லா களஞ்சியங்களும் எல்லா கடைகளும் பூட்டப்பட்டிருந்தன. விவசாயி அங்கே பயிரிட்ட நிலத்திலே இருந்து அறுவடை செய்கின்ற பொருட்களை விற்க முடியவில்லை, சந்தைகள் பூட்டப்பட்டு விட்டன. மக்களுக்கான அந்த நோய் தீவிரமாக பரவக்கூடாது என்ற அந்த ஒரு அடிப்படையிலே அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நல்ல ஒரு செயல்பாடு என்று சொல்லலாம். அதனூடாக வடபகுதியிலே, குறிப்பாக இலங்கையிலே, இந்த நோயினுடைய பரவல் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அரசாங்கத்தினுடைய நெறிப்படுத்தலும் இதிலே
வைத்திய துறையினுடைய மருத்துவ உலகினுடைய முழுமையான பங்களிப்பும் இதிலே இராணுவமயப்பட்ட அந்த இராணுவத்தினருடைய தன்னிகரா சேவையும் இங்கே நாங்கள் குறிப்பிடலாம். பாதுகாப்பு படையினுடைய சேவையும் இங்கே இணைந்து கொண்டதால் இதனை முழுமையாக நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு 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 நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலே நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு விடை. ஆனால் இந்த இடத்திலே மக்களை அவரவர் வீட்டுக்குள்ளே அடக்கி வைத்திருந்ததால் அங்கே பல இடங்களிலே வேறு அதாவது சமூக உள பிரச்சனைகளும் உருவாகி இருந்தது. ஆனால் முழுமையாக நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஆனால் உற்பத்தியாளனுடைய உற்பத்தி பொருள்கள் விளை நிலத்திலிருந்து வெளியே வராத காரணத்தினால் அந்த உற்பத்திகளை அவர்கள் அதே மண்ணிலே கிடங்கு கிண்டி அதையே தாக்க வேண்டிய ஒரு துன்பகரமான செய்தியும் அங்கே நாங்கள் கேள்விப்பட்டோம். பலர் 1000 கிலோகிராம் 500 கிலோகிராம் போன்ற உற்பத்தி பொருட்களை விற்க முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டு அவலப்பட்ட செய்திகளையும் பார்த்தோம். விற்கக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு சென்று வாங்குவதற்கும் இந்த ஊரடங்கு தடை செய்திருந்தது. ஆனால் அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு அவர்கள் வாங்கிய போது கூட ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாத வரையறை இருந்தது. அது ஒரு வகையிலே அந்த நோயை காவி செல்லக்கூடாது என்பதற்கான ஒரு கட்டளையாக இருக்கலாம். ஆனால் வழக்கமாக எங்களுடைய பொருட்கள் இங்கே உற்பத்தியாகின்ற பொருட்கள் தென்பகுதிக்கு செல்வது வழக்கம். ஆனால் அந்த தென்பகுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கவில்லை. தம்புள்ளை என்ற அந்த சந்தையிலே அநேகமான பொருட்கள் இங்கிருந்து சென்று விற்கப்படுவது வழக்கம். அந்த சந்தைகளும் மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால் இங்கிருந்த விளை பொருட்களை யாரும் எடுத்துச் செல்ல முடியாத ஒரு நிலைமை தோன்றி இருந்தது. அதிலையும் அந்த கிடைத்த உற்பத்தி பொருட்களை சந்தைகளில் விற்கலாம் என்றாலும் கூட சந்தைகளும் உள்ளூர் சந்தைகளும் மூடப்பட்டிருந்ததால் அவற்றை தெருவோரங்களிலே வைத்து அதை விற்று கிடைத்த காசை அவர்கள் பெற்றுக் கொண்டதையும் பல இடங்களிலே விற்பனையாளர்கள் அந்த விவசாயிகளினுடைய விளைநிலம் நோக்கி நகர்ந்து அந்த இடத்திலே மிகவும் மலிவாக அந்த விவசாயிகள் கவலைப்படும் அளவிற்கு கூட அந்த விற்பனை பொருட்களை வாங்கி அதிகளாக மீட்டியதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த இடர்களுக்கு பாரிய விஷயங்கள் நாங்கள் இதில் பார்க்கலாம். இந்த இடர்களுக்கு சில அடிப்படை அம்சங்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். ஒன்று, எங்களுடைய சந்தைப்படுத்தல், அந்த சந்தைப்படுத்தலுக்கான முழுமையான கட்டமைப்பு எங்களிடம் இதுவரை இருக்கவில்லை. அது ஒரு முக்கியமான குறையாக நாங்கள் பார்க்கலாம். விவசாயிகள் முழுமையாக அந்த சந்தைப்படுத்தலுக்குள்ளே தொடர்பு பட்ட ஒரு சங்கிலியாக இயங்கவில்லை. இது இன்னொரு குறையாக பார்க்கலாம். மூன்றாவது, அவர்களுடைய உற்பத்தி பொருளுக்கான தரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய எந்த நிறுவனங்களும் இங்கே இல்லாதமை ஒரு காரணமாக இருந்தது. அவர்களிடம் இருந்த அந்த பொது செய்யக்கூடிய வல்லமை, சிறந்த பொது செய்யும் வல்லமையும் பிரச்சனையாக இருந்தது. சில கருத்தரங்குகளிலே இந்த குறைகள் முன்வைக்கப்பட்டன. வடபகுதியிலே உற்பத்தியாகின்ற பொருட்களை கொழும்புக்கு எடுத்துச் செல்வதற்கு கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் செல்லும் போது அந்த விளை பொருட்கள் அங்கே செல்லும் போது அவை பழுதடையக்கூடிய வாய்ப்புகளை கண்டிருந்தார். ஆக அந்த வகையிலே அதனை விற்பனை செய்ய முடியாமல் இருந்ததால் இங்கே வடபகுதியிலே அவற்றை வாங்குவதற்கு அவர்கள் முன்னிக்கவில்லை. ஆரம்பத்தில் வாங்கினாலும் பிறகு அவர்கள் வாங்க முன்னிக்கவில்லை. இப்படியான பல காரணங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டு சென்றாலும் விவசாயிகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தேவையான அந்த நடைமுறைகளை செயல்முறைகளை வலிவாக சொல்லிக் கொடுத்து இன்ன இன்ன நிலையிலே இன்ன இன்ன பதத்திலே இந்த பொருட்களை அறுவடை செய்வதற்கான கட்டமைப்பை உருவாக்கி இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய விளை பொருட்கள் அனைத்தும் தென்பகுதிக்கு உணவுக்காக சென்றிருக்கும். அல்லது அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அவர்கள் பதப்படுத்தி அதனை மீண்டும் அதனை விற்பதற்கான ஒரு பொருளாக மாற்றி இருக்கலாம். இதிலே வேல்யூ அடிஷன் என்று ஒன்றை நாங்கள் இதிலே கருத்தில் கொள்ள வேண்டும். மதிப்பேற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பல பொருட்களிலே இருக்கின்றன. ஊறுகாயாக, வடகமாக, வத்தல் செய்வதற்காக என்றாலும் பல விடயங்கள் அங்கே இருக்கின்றன. ஆனால் இவற்றை முழுமையாக செய்து அதனை விற்பனைக்குள்ளாவதற்கு தரம் இங்கே முக்கியமானது. பொதி முறை, பொதி செய்கின்ற விடயம் முக்கியமானது. ஸ்டோரேஜ், அதை பாதுகாப்பாக வைப்பதற்கான களஞ்சியம் முக்கியமானது. இப்போ இவற்றை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு சங்கிலி, உற்பத்தியாளருக்கான ஒரு சங்கிலி, நுகர்வோருக்கான ஒரு சங்கிலி, அங்கே முழுமையாக பார்த்தால் சந்தைப்படுத்தலுக்கான ஒரு சங்கிலி. இந்த சங்கிலிகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை எங்களுடைய வடமாகாணம் சார்ந்த நிர்வாக அமைப்பு கொடுத்து கொடுத்திருந்தார்.
நிச்சயமாக இதிலே பல விடயங்களுக்கான தீர்வுகளை கண்டிருக்கலாம். விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் ஒன்று அறிந்திருப்பீர்கள், இந்த கொரோனா வைரஸ் வந்தபோது உலக உணவு ஸ்தாபனமும் உலக உணவு மற்றும் வேளாண்மை ஸ்தாபனமும் உலக சுகாதார ஸ்தாபனமும் பல முறை அறிவித்தல் விடுத்தார்கள். கொரோனா வைரஸ் முழுமையாக விடுபடாவிட்டாலும் தொடர்ந்து அந்த உணவுக்கான தேவை அதிகமாக வரப்போகின்றது, உணவு பற்றாக்குறை வரப்போகின்றது என்பதை கட்டியம் கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே உணவு பற்றாக்குறை வருவதற்கான சாத்திய கூறுகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து எமது பகுதியிலே அந்த உணவு பற்றாக்குறை வராத மாதிரி நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை எழுந்தது. உங்கள் கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி பேராசிரியர் அவர்களே. அடுத்ததாக உங்களிடம் கேட்க இருக்கின்ற கேள்வியானது, எதிர்காலத்தில் இவ்வாறான பேரிடர்களை வெற்றிகரமாக சமாளிப்பதற்காக எமது பிரதேசத்திலே எவ்வாறு விவசாய உற்பத்தி சார்ந்த வலையமைப்பு, சந்தைப்படுத்தல் சார்ந்த வலையமைப்பு மற்றும் நுகர்வு செயற்பாடு சார்ந்த வலையமைப்புகளை ஒன்று இணைத்து அவற்றை பல்படுத்த முடியும் என்பதை பற்றி சிறிது விளக்குவீர்களா? நல்லது. இதிலே நான் சில விடயங்களை தொட்டு நான் பசுமை வேர்களினுடைய அந்த செயல்பாட்டுக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன். நல்ல ஒரு வினா நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். முக்கியமாக இப்பொழுது சம காலத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தொழில்நுட்ப உலகம். தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை நாங்கள் அதிகமாக உள்வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. கொரோனா வைரஸ் வந்ததுக்கு பிறகு இப்பொழுது இணைய வழி கற்கைகள் ஓராம் வகுப்பில் இருந்து பல்கலைக்கழகம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றால் மொபைல் தொழில்நுட்பம், அதாவது கைபேசி தொழில்நுட்பம் என்பது முழுமையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆச்சரியப்பட்ட செய்தி அல்ல. ஏனென்றால் இது சார்ந்து நாங்கள் 2013 ஆண்டு ஒரு உங்களுடைய காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங், காமன்வெல்த்தினுடைய கற்கை அந்த நிலையத்தின் ஊடாக ஒரு திட்டம், ஒரு ஆய்வு திட்டம் ஒன்று செய்திருந்தோம். இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகமும் அதிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் இணைந்து கொண்டது, விவசாய கூடமும் இணைந்து கொண்டது. பேராசிரியை உமா குமாரசாமி அவர்களுடைய வழி நடத்தல், அந்த ஐக்கிய நாடுகளுடைய அந்த கற்கைக்கான அந்த நிலையத்தினுடைய ஒரு ஒரு ஆலோசகராக இருக்கின்றார். காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங் என்று சொல்லுவோம், அது கனடாவிலேயே அந்த நிலையம் இருக்கின்றது. இவர்களுடைய ஒரு திட்டமாக மொபைல் லேர்னிங் என்று சொல்லுகிறார், அது கைபேசியூடாக கற்றல் என்கிற ஒரு திட்டத்திலே வடபகுதியில் இருந்து 300 பெண்களையும் அம்பாந்தோட்டையில் இருக்கின்ற 300 பெண்களையும் தெரிவு செய்து, குடும்ப பெண்களை தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த அதாவது நிதி சார்ந்த கற்கை, நிதி சார்ந்த அறிவூட்டல் என்று சொல்லலாம் சரியான பதமாக, அதனை செய்வதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இதிலே மொபிட்டல் அந்த இணைய தொழில்நுட்பம் வந்து எங்களுக்கு கை கொடுத்தது. வட மாகாணத்தினுடைய இணைப்பாளராக நான் இருந்தேன். அந்த வகையிலே அதற்கு தேவையான 120 குறுஞ்செய்திகள், அதாவது கைபேசியினூடாக செல்லக்கூடிய 2 நிமிடம் செல்லக்கூடிய குறுஞ்செய்திகளை வார வாரம் அந்த தொழில்நுட்ப அந்த மொபிட்டல் கைபேசியினூடாக அதனை அனைத்து அந்த பயனாளிகளுக்கும் அவர்கள் வழங்குவார்கள். இறுதியிலே ஒவ்வொரு கிளவையும் முடியும் போது அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினா வரும், ஒரு கிளவை முடியும் போது அங்கே வினா கேட்டு அதற்கு பதிலும் கேட்பார்கள். இதிலே 120 அந்த வினாக்களையும் நாங்கள் தயார் செய்து திறந்த பல்கலைக்கழகத்திலே அதனை ஒலி பதிவு செய்து அதனை சிங்களத்திலும் தமிழிலும் அதனை மொழிபெயர்த்து இந்த மொபைல் தொழில்நுட்பத்தின் ஊடாக மொபிட்டலினுடைய அந்த நெட்வொர்க்கின் ஊடாக இதனை செய்திருந்தார்கள். இதனுடைய பயனை நாங்கள் பார்த்தபோது அதிசயித்து விட்டோம். ஒரு வீட்டிலே 1க்கு மேற்பட்ட கைத்தொலைபேசி இருந்ததை கண்டுபிடித்தோம். கிட்டத்தட்ட 2 தொலைபேசிகள் கைத்தொலைபேசிகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த பெண்கள் ஓரளவிற்கு அந்த கைத்தொலைபேசிகளை பயன்படுத்தக்கூடிய அறிவை பெற்றிருந்ததையும் பார்த்தோம். பிற நாடுகளுக்கு அழைக்கின்ற அந்த அவருடைய கோல்கள், அதை விட இங்கே உள்ளூரிலே பயன்படுத்துகின்ற அந்த முறைகளையும் பார்க்கும்போது 2 இடத்திலும், அதாவது அம்பாந்தோட்டையிலும் யாழ்ப்பாணத்திலும் இந்த மொபைல் தொழில்நுட்பத்திலே பெண்கள், குறிப்பாக பெண்கள் ஓரளவுக்கு சிறந்ததாக இருந்ததை பார்த்தோம். இன்னும் இந்த செய்திகளை முழுமையாக அவர்கள் செவிமடுத்து அவர்கள் அதிலே தங்களை ஆளுமை உள்ளவர்களாக இங்கே இருக்கின்ற நிதி நிறுவனம் சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொண்டதையும் நாங்கள் பார்த்தோம். இந்த திட்டம்
பல செய்திகளை எங்களுக்கு சொல்லித்தந்தது. 2013 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இருந்து நாங்கள் அறிந்த முழுமையான செய்தி, இந்த கைத்தொலைபேசி ஊடாக பல விடயங்களை நாங்கள் செய்யலாம் என்பதுதான். பல விடயங்களை செய்யலாம் என்பதுடன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் இந்த தொலைபேசி மூலமாக இணைக்கலாம் என்பதும் அதிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அனைத்து பெண்களுமே அந்த தொலைபேசியை முழுமையாக பயன்படுத்தி இருந்ததை பார்த்தோம் இரண்டு பக்கத்திலும். ஆக நாங்கள் இலங்கையினுடைய குறுக்குவெட்டாக பார்த்தால் இரண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சொல்லுவோம், இங்கே வடபகுதி, அங்கே அம்பாந்தோட்டை தென்பகுதி, இரண்டையும் இணைக்கின்ற ஒரு இடத்திலே நாங்கள் இந்த முழுமையான ஆய்வு முடிவுகள் எங்களுக்கு கிடைத்த போது இதை முழுமையாக நடைமுறைப்படுத்தலாம் என்று பலருக்கு நாங்கள் இதனை ஒரு திட்ட அறிக்கையாக சமர்ப்பித்திருந்தார்கள். ஆக அந்த மட்டத்திலே இது நாங்கள் பெண்களை இணைக்கின்ற ஒரு கற்றல் செயற்பாடு, நிதி சார்ந்த ஒரு கற்றல் செயற்பாடாக இருந்ததை நாங்கள் இப்பொழுது எப்படி மாற்றி இருக்கிறோம் என்றால், உற்பத்தியாளர்களையும் பொருட்களை கொள்வரவு செய்பவர்களையும், பயர்ஸ் சொல்லுவோம், கொள்வரவு செய்பவர்களையும் இப்பொழுது இப்படியான ஒரு தொழில்நுட்பத்து கூடாக இணைத்திருக்கின்றோம். இதிலே நான் ஒரு விடயத்தை சொல்லி இன்னும் இதை பற்றி ஆழமாக போனால் நல்லாக இருக்கும். தொழில்நுட்பம் என்பது மொபைல் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, இலத்திரினியல் தொழில்நுட்பத்திலே இப்பொழுது பல வகையான தொழில்நுட்பங்கள் வர தொடங்கிவிட்டன. எங்களுடைய இளைய சந்ததியினுடைய புத்தாக்கம், புத்தாக்க உணர்வு, புத்தாக்க வகையை பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக நிறைய விடயங்களை நாங்கள் உள்ளாந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்காகத்தான் அறிவியல் நகரிலே, கிளிநொச்சியிலே, அது அறிவியல் நகராகவே இப்பவும் இருக்கின்றது. அந்த சொல் வைத்திருக்கின்ற கருத்து ஆழமானது. அறிவியல் நகரிலே மூன்று பீடங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு முதல் உருவாக்கப்பட்ட விவசாய பீடம், இரண்டாவதாக உருவாக்கப்பட்ட பொறியியல் பீடம், மூன்றாவதாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப பீடம். இந்த மூன்றும் சேர்ந்து இயங்குகின்ற காலம் வரும்போது இவர்களோடு சேர்ந்து விஞ்ஞான பீடம், முகாமைத்துவ பீடம், ஏனைய பீடங்கள், கலைத்துறை அனைத்தும் இணைகின்ற போது இந்த நாங்கள் எதிர்பார்த்த அந்த முழுமையான சக்தி எங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக அந்த இடத்தை நாங்கள் டெக்னோ ஹப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தொழில்நுட்ப மையம் ஆக அறிவியல் நகரை நாங்கள் உருவகித்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையாக இந்த மூன்று பீடங்களும் வளர்ந்து தங்களுடைய ஆளுமையை அங்கே உள்வாங்கி மக்களுடைய பிரச்சனைகளை உணர்வறிந்து அந்த மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை தொழில்நுட்பமாக வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிளிநொச்சி அறிவியல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அறிவியல் கிளிநொச்சியிலே அறிவியல் நகரிலே இருக்கின்ற இந்த மூன்று பீடங்களுக்கும் உண்டு. இந்த கடமையை அவர்கள் முழுமையாக செய்வார்களாக இருந்தால் எங்களுடைய இந்த பிரதேசம் முன்னர், இந்த பிரதேசம் மட்டுமல்ல எங்களுடைய நாட்டிற்கே இது ஒரு முன்னுதாரணமாக, டெக்னோ ஹப் என்பது இலங்கைக்கான ஒரு முன்னுதாரணமாக, மூன்று பீடங்கள் முழுமையாக இணைந்த ஒரு இடமாக, இதிலே மருத்துவத்துறை, எங்களுடைய அலைவிகள் சயின்ஸ் என்று சொல்லுவோம், நர்சிங், ஃபார்மசி எங்களுடைய அந்த கற்கைகள், அதோடு சேர்ந்து முகாமைத்துவ கற்கை நெறி, விஞ்ஞான பீடம், இவை அனைத்துமே அங்கு இணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை ஒரு முன்னுதாரணமாக வைத்து கூட நாங்கள் வரலாம். என்னவோ எப்படி பொருந்தினதோ தெரியவில்லை, அறிவியல் நகர் என்பது இந்த தொழில்நுட்ப செய்தியை மக்களுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தடமாக, ஒரு இடமாக மாற வேண்டிய ஒரு தேவை, அந்த கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. அப்ப அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் முழுமையாக எங்களுக்கு உற்பத்தி செய்தால் விவசாயம் சார்ந்து, தொழில்துறை சார்ந்து, மீன்பிடி சார்ந்து, கால்நடை சார்ந்து, ஏனைய உற்பத்தி விடயங்கள் தொழில்துறை சார்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தொழில்நுட்பத்தினுடைய உதவி நிறைய தேவை. சீனா தேசத்தை எடுங்கள், இந்திய தேசத்தை எடுங்கள், அங்கே பார்த்துகின்றால் எளிய முறையிலான சூழலுக்கு ஏவான தொழில்நுட்பங்கள் பலவாக உற்பத்தி செய்யப்பட்டு எளிய முறையிலே பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் பறந்துபட்டு வளர தொடங்கிவிட்டது. ட்ரோன்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த கருவிகளை வைத்துக் கொண்டு இப்பொழுது விவசாயத்திலே விவசாய பண்ணையை முழுமையாக நெறிமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பலவாக வந்துவிட்டன. ஆக மொத்தத்திலே வெளிநாட்டிலே இருக்கின்ற அந்த தொழில்துறையை, அந்த தொழில்நுட்பங்களை நாங்கள் நுகருவதற்கு இங்கே இருக்கின்றவர்களுடைய புத்தாக்கத்தின் மூலமாக தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்குமான களம் அமைக்கப்பட வேண்டும். இது எங்களுக்கு அவசியமானது. அதிலே முன்னோடியாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கிறோம். நீங்கள் விவசாய பீடத்திலே பல
உற்பத்திகள் செய்யப்பட்டன பார்த்திருப்பீர்கள், பொறியியல் துறையிலே உற்பத்திகள் பார்த்திருப்பீர்கள், விவசாய படத்திலே கூட நான் பார்த்தேன், ஒரு அதாவது சூரிய ஒளியிலே இயங்கி தன்னியக்கமாக இயங்கக்கூடிய முட்டை பொறிக்கக்கூடிய இயந்திரத்தை விவசாயியை விட மாணவனுடன் வடிவமைத்திருந்தார். அது பெரிய விடயமாக இருந்தார். வீட்டு தோட்டத்திலே இருக்கின்ற பீடைகளை மொபைல் தொழில்நுட்பம் மூலமாக, அதிலே இருக்கின்ற ஆப்பின் மூலமாக என்னென்ன வருகின்றன, எது போகின்றது, எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எந்த அளவிலே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த மொபைல் ஆப் என்று சொல்லுவோம், அதை கூட ஒரு மாணவன் உற்பத்தி ஆக்கி இருந்தார். நிறைய ஒரு இன்னொரு மாணவன் அந்த வாய்க்கால் போடுகின்ற வரம்பை தயார் செய்வதற்கான உற்பத்தியை செய்திருந்தார். இது அவர்களுடைய இறுதி ஆண்டு ஆய்வுக்குரிய விடயமாக இருந்தாலும் இது அந்த மாணவர்கள் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதாவது விவசாய பீடம், பொறியியல் பீடம், தொழில்நுட்ப பீடம், இவைகள் அனைத்துமே இதற்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டிய தேவையும், இதனை சரியான முறையிலே வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடும் உங்கள் எல்லோருக்கும் உண்டு. மூத்த குடி என்று சொல்லுகின்ற நாங்கள் இதனை செய்து முடிக்க வேண்டும். வடமாகாணம் ஒரு காலத்திலே, நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு காலத்திலே இலங்கையிலே இருக்கின்ற ஏனைய மாகாணங்களை விட தொழில்நுட்பத்திலும் கல்வியிலும் எங்களுடைய உற்பத்தியிலும் அந்நிய செலாவணியை ஈட்டுகின்ற விதத்திலும் வெளிநாடுகளுக்கு தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் மிளிர வேண்டும். அந்த காலம் வரும்போது எங்களுடைய வேலை வாய்ப்பு என்று, அந்த வேலை பிரச்சனை என்று ஒரு பிரச்சனையே இருக்காது. மாறாக எங்களுடைய வளங்கள் அனைத்தையுமே நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த இடத்திலே நீங்க கேட்ட அந்த கேள்வியினுடைய மிகுதி பகுதிக்கு வருகிறேன். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன், இந்த மொபைல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, கைபேசி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது. கொரோனா வந்த போது விவசாயிகள் பட்ட அல்லலை பார்க்கும் போது 2015 நாங்கள் 13 செய்த அந்த திட்டத்தினுடைய முடிவும், 2015 அந்த மத்திய வங்கியினுடைய அந்த கருத்தமர்விலே கலந்தாசித்த விஷயங்களையும் யோசித்து இப்படி ஒன்றை உருவாக்கினால் சிறந்தது என்று பலரிடம் இந்த செய்தியை நாங்கள் வைத்த போது எங்களுடைய மனித அபிவிருத்திக்கான ஐக்கிய அந்த நிலையம் வந்து இதனை முன்னோற்பாடாக யோசித்தார்கள். எனக்கு அதிலே ஒரு மகிழ்ச்சியான விடயம், இதில் இணைந்து கொண்டவர்கள் முன்பின் தெரியாத பலர் அதிலே இணைந்து இப்பொழுது தெரிந்தவர்களாக முழுமையாக அவர்களுடன் கலந்துரையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு அதிலே அடிப்படையாக தெரிந்த ஒருவர் நீங்கள் ஒன்றும் திரு மோசஸ் அவர்கள், ஆனால் அதில் ஆணித்தளமாக அடித்தளமாக இருந்தவர் திரு ஸ்ரீ ஸ்கந்தராஜா. அவர் எங்களுடைய அவரும் எங்களுடைய ஒரு பழைய மாணவன், இரண்டாம் அணிக்குரிய மாணவன். எனக்கு அவரை நிறைய தெரியும். ஏனென்றால் அந்த எங்களுடைய பசுந்தோகை என்கின்ற அந்த மாணவர் ஒன்றியத்தினுடைய அந்த இதழை வெளிக்கொண்டு வருவதற்காக அந்த செயலாளரும் இவரும் சேர்ந்து, அந்த ஊரடங்கு இருந்த காலத்திலே செயலாளரும் இவரும் சேர்ந்து அந்த காப்பை விட்டு அடகு வைத்து அதிலிருந்து கிடைத்த பணத்தை எடுத்து அந்த பசுந்தோகை முதலாவது இதழை வெளியிட்டதை இன்றும் நான் என் மனக்கண்ணிலே இருக்கின்றது. அந்த அளவு ஆளுமை உள்ள அணி, அந்த மலைய மாணவர்கள் அணி இப்பொழுது அதுக்குள்ளே உள்வாங்கி தங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து இதை முன்னெடுத்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி. விவசாய பீடத்தினுடைய வேர்கள், அந்த வேர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு உண்மையிலேயே நான் காணுவேன் அதற்குரிய அந்த அடையாளத்தை நாங்கள் இவர்களிடம் தான் பார்க்கிறோம். இந்த முன்கற்றவர்கள் அணி என்பது அவர்களுடைய வேர்கள், அந்த விழுதுகள், அது அனைத்தும் சேர்ந்து முழுமையாக அனைத்து முன்கற்றவர்களும் இணைந்து கொண்டால் ஒரு பெரிய ஒரு பலம். அவர்கள் இங்கு இல்லை, பிற நாடுகளிலே, நீங்கள் இப்பொழுது ஸ்கொட்லாந்து நாட்டில் இருக்கிறீர்கள், அதுபோல பிற நாடுகளிலே சிறந்த தொழில்துறையிலே பலரும் இருக்கின்றார். புலமையாளர்களாக ஒரு வளமான அணியாக இருக்கின்ற அனைவரையும் ஒன்று சேர்த்தால் நிச்சயமாக இதிலே முழுமையான பங்களிப்பை செய்கிறார். இந்த மொபைல் தொழில்நுட்பத்தை இயக்க ஆரம்பித்து இந்த UNHD என்ற நிறுவனத்தோடு சேர்ந்து அதனை இன்னொரு உறவு பாலமாக விவசாய மாணவர் ஒன்றியத்தை சிந்தித்து பார்த்தோம். எங்கள் மாணவர்கள் உண்மையிலேயே பல விடயங்களை வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், அவர்களுக்கும் ஒரு கடமை உணர்வு இருக்கும் என்பதற்காக அவர்களை இணைத்த போது அவர்கள் முழு மனதாக ஏற்றுக்கொண்டது இன்றும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. அதன் மூலமாக ஒரு மொபைல் அந்த கருவியினூடாக விவசாயியையும் வாங்குபவர்களையும் இணைக்க தொடங்கிய போது பல இடர்கள், பல நல்ல செய்திகள்
பல விடயங்களை சிந்திக்க வைக்கின்ற செய்திகள் எல்லாம் வந்திருந்தன. அவற்றை இப்பொழுது ஆய்ந்து இப்பொழுது ஒரு இனிய தளத்தை உருவாக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே இது எங்களுடைய வளர்ச்சி. நான் முதலே சொன்னேன், சிறுக கட்டி பெருகவால் அந்த ஆரம்பத்திலிருந்து வருகின்ற பிரச்சனைகளை நாங்கள் இனங்கண்டு அவற்றை அலசி ஆராய்ந்து அதற்குள்ளேயிருந்து நாங்கள் எங்களை பரிணமித்துக் கொண்டு வருகின்ற இந்த நிலைப்பாட்டிலே நீங்கள் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இன்னும் பல இடர்களை நாங்கள் சந்திக்க வேண்டி இருந்தோம். ஏனால் எப்பொழுது இடர்கள் வருகின்றனவோ அப்பொழுதுதான் புதிய விடயங்கள், புத்தாக்கங்கள் அங்கே உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது இணையதளத்திற்கான அந்த கருவி செயலியை செய்வதற்கான வாய்ப்புகளிலே எல்லோரும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதிலே திரு கஜன் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் அளப்பெரியது. முழுமையாக இது செய்து இயங்க ஆரம்பிக்கின்ற போது இதனுடைய செயற்பாடுகளை வைத்து அங்கால இன்னும் இதனை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றலாம். அரச சார்பு நிறுவனமாக இருக்க வேண்டிய தேவை முழுமையாக இல்லை. அரச சார்பற்ற நிறுவனமாக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டாக, நாங்கள் கற்ற அறிவை மக்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக, மாணவர்களை இதிலே வலுப்படுத்தி அவர்களுடைய அந்த நுண் திறன்களை மென் திறன்களை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, அவர்களின் சிந்தனையை தட்டிவிட்டு அவர்கள் இன்னும் பலமாக சிந்திப்பதற்குரிய ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு வகையிலே இந்த அமைப்பை உருவாக்கி இருப்பது, பசுமை வேர்கள் என்று உருவாக்கி இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மொபைல் தொழில்நுட்பத்திலே இப்பொழுது உள்வாங்கி கடனை தொழில்நுட்பத்துக்குள்ளே நாங்கள் நகர்ந்து இணையதளம் மூலமாக முழு மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றோம் என்றார். உண்மையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோளை நாங்கள் அடைந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இது போன்ற விடயங்கள் கேரளாவிலே, தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் நிறைய அந்த அமைப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பின்பற்றி அளவுக்கு அந்த எங்களுக்கு ஏற்ற முறையிலான அந்த செயலியை உருவாக்கி இந்த கட்டமைப்பை செய்யலாம். அனைத்து நிறுவனங்களோடும் ஒரு நல்ல உறவை பேணி மக்களுக்கு தேவையான செய்தியை செய்தார். உண்மையிலே விவசாயி அவர் மனம் மகிழ்ந்து அவருடைய அந்த விவசாயத்தை செய்கின்ற அந்த காட்சியை நாங்கள் காக்கின்ற போது அனைவருக்கும் தேவையான உணவு கிடைக்கும். அதிலேயும் எங்களுக்கு சேதன உணவு கிடைக்கும். அது மேலாக அவருடைய வாழ்க்கை மேம்படும் போது நாங்கள் மகிழ்வாக இன்புற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த கொரோனா தந்த செய்தியிலே மருத்துவ உலகம், உணவு உற்பத்தியாளர்கள், அந்த உணவை எடுத்து சென்று விநியோகம் செய்த மக்கள், இவர்கள் அனைவருமே முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மறந்துவிடக்கூடாது. இதிலே தொழில்நுட்பம் முடிந்த அளவுக்கு இருக்கின்ற தொழில்நுட்பம் அனைத்துமே பயன்படுத்தப்பட்டது. மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே, உங்களுடைய காத்திரமான கருத்துக்களுக்கு. இத்துடன் எமது செவ்வியை முடித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் இணைந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இது ஒரு பசுமை வேர்கள் நிகழ்ச்சி திட்டத்தின் தயாரிப்பாகும்.